நான் டாக்டர் விபி சிவகுமார், குழந்தைகள் நல மருத்துவர். இப்போ இந்த வீடியோவில் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேவையான டாபிக், முக்கியமாக குழந்தைங்க வச்சிருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தேவையான டாபிக் என்னது? டயப்பர். எந்த டயப்பர் யூஸ் பண்ணலாம், என்ன வித்தியாசம் இருக்கு, டயப்பர்னால வர்ற சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இப்போ இந்த கடந்த 20 வருஷமா எல்லாரும் ரொம்ப காமனா யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். இப்ப நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கும் பொழுது மிக முக்கியமா ஈவன் குழந்தையோட டெலிவரிக்கு முன்னாடியே கூட டயப்பரை வாங்கி வச்சிடறோம். ஏன் அப்படின்னா, டயப்பர் வந்து ரொம்ப கன்வீனியண்டா இருக்கு, ரொம்ப ஈஸி, அப்பப்ப டிஸ்போஸும் பண்ணிடலாம், டிஸ்கார்டும் பண்ணிடலாம். இதனால நாம எல்லாம் யூஸ் பண்றோம். இது நமக்கு ரொம்ப கன்வீனியண்டா இருக்குங்கிறனால. ஆனா ஒன்னே ஒன்று நம்ம பார்க்கணும், அது குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுடைய ஸ்கின்னுக்கு எவ்வளோ தூரம் அது கன்வீனியன்ட், எவ்வளோ தூரம் அது சேஃப், இதை பற்றி தான் இப்போ நம்ம நிறைய பேச போகிறோம். டயப்பரில் நிறைய நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்தியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம பாட்டிங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தை பறக்க போகுதுன்னா குட்டு ஒரு நல்ல காட்டன் துணியை எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ துவைச்சி அலாசி போடுற மாதிரி வீட்டிலேயே பண்ணுற கிளாத் டயப்பர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ட்ரெண்ட் என்னென்னா டிஸ்போசபிள் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது. அதில் இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் வர ஆரம்பிக்கிறனால நிறைய பேர் கிளாத் டயப்பர்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதில் இருக்கிற வித்தியாசங்கள் பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். சரி, குழந்தையோட ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஸ்கின்னு, ரொம்ப மென்மையானது, மிருதுவான ஸ்கின்னு. முக்கியமாக அந்த பட்டக் ரீஜன் ஸ்கின் எல்லாம் ரொம்ப சாஃப்டான ஏரியாவாகவும் இருக்கும். அதுங்க ஈஸியாக ரேஷஸ், அதாவது தோலில் புண்ணு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தையுடைய அந்த நாசுக்கான சருமத்தில் எந்தவித ஹார்ஷ் கெமிக்கல், கடினமான பொருட்கள் ரொம்ப நேரம் உராஞ்சிக்கிட்டே இருந்தால் அந்த ஃப்ரிக்ஷனுக்கு, அந்த உராய்வுக்கு அந்த தோலுடைய இன்டெகிரிட்டின்னு சொல்கிற அந்த தோலில் இருக்கிற அணுக்களுடைய அமைப்பில் மாறுபாடு ஏற்படும், தோல் இரிட்டேட் ஆயிரும், ஸ்கின் சென்சிட்டிவ்னால குழந்தைங்களுக்கு ரேஷஸ் வரும். ஸோ கெமிக்கல்ஸ், கடினமான கெமிக்கல்கள் யூஸ் பண்ணாத டயப்பர்ஸ் வாங்குறது நல்லது. நிறைய இம்போர்ட்டட் பிராண்ட்ஸில் கூட சில நேரங்களில் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்னொன்று நாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், என்னென்னா டயப்பரை அதிக நேரம் யூஸ் பண்ணக்கூடாது. அதிக நேரம் யூஸ் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா, யூரின் டாய்லெட்டு, யூரினில் யூரியாங்கிற ஒரு பொருள் வெளியேறும். யூரியா வெளியேறனால தான் நாம் இங்கிலீஷில் சிறுநீரை யூரின்னு சொல்கிறோம். இந்த யூரியா வெளியேறது என்ன ஆகும்னா, மோஷன்லேருந்து ஒரு என்சைம் வெளியேறும், அது யூரியேஸ் அப்படிங்கிற என்சைம் வெளியேறும். ஸோ யூரின்ல இருக்க யூரியாவை அந்த யூரியேஸுங்கிற என்சைம், யூரியேஸுங்கிற கெமிக்கல் என்ன பண்ணும்னா அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணும். அமோனியா ஸ்கின்னுக்கு ரொம்ப ஆபத்தானது. இப்போ நம்ம ஷாம்பூவில் பார்க்குறோம், டையில் பார்க்குறோம், ஹேர் டை இதுலலாம் சொல்கிறாங்க அமோனியா ஃப்ரீ, அமோனியா ஃப்ரீன்ட்டு. அப்புறம் நாமளே டயப்பர் யூஸ் பண்ணும் பொழுது, நிறைய நேரம் வச்சு அதே டயப்பரை யூஸ் பண்ணும் பொழுது என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, அமோனியா உற்பத்தி ஆகும். யூரினும் மோஷனும் கலந்து ரொம்ப நேரம் இருக்கும் பொழுது அமோனியா உற்பத்தி ஆகி அந்த ஸ்கின்னை இன்னும் டேமேஜ் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் யூரின்லேயும் சில நேரங்களில் கெட்ட பாக்டீரியா வெளியேறும், மோஷன்லேயும் கெட்ட பாக்டீரியா வெளியேறும். இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கும் பொழுதே இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் டைட்டாக டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதாவது கீழே எதுவும் லீக் ஆகிடக்கூடாது, யூரின் மோஷன் எதுவும் லீக் ஆகிடக்கூடாதுனால ரொம்ப டைட்டாக டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும் பொழுது காற்று சரிவர போகாதுங்க. காற்று சர்க்குலேட் ஆனாதான் நிறைய கெட்ட கிருமிங்க, பாக்டீரியாங்க உயிர் வாழாது. காற்று நிறைய கிருமிங்களை வளர விடாது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், நமக்கே நிறைய பேருக்கு ஸ்கின்ல ரேஷஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, அண்டர் ஆர்ம்ஸு,
யூரின் போற ரீஜியன், டாய்லெட் போற ரீஜியன் பக்கத்துல. ஏன்னா இது எப்பயுமே கவர்டா இருக்கிறனால, காற்று சரிவர போகாதனாலதான் அங்கெல்லாம் நிறைய ஃபங்கல் ரேஷஸ் வருது. ஸோ இதே பிரின்சிபிள் தான் நம்ம டயப்பரை குழந்தைக்கு ரொம்ப க்ளோஸா யூஸ் பண்ணும் பொழுது இன்னும் அதிகமாயிடும். காற்று ஒழுங்கா சரிவர சர்க்குலேட் ஆகாததுனால ஈஸியா அங்க ஃபங்கல் ரேஷஸ், ஃபங்கஸ் கிருமிகள்னால நோய் தொற்று உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் இன்னொரு சைட் எஃபெக்ட் டயப்பர் யூஸ் பண்ணதுனால நான் பாக்குறது என்னன்னா, டாய்லெட் ட்ரைனிங்னு சொல்றதுல பாட்டி ட்ரைனிங்ல நிறைய குழந்தைங்களுக்கு கஷ்டமா இருக்கு, பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க. என்னன்னா அந்த டயப்பர்லயே போய் 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 பழகி குழந்தைங்க ஒரு 3 வயசு 4 வயசு ஆனாலும் டயப்பரே போடாம விட்டா கூட டாய்லெட் போற சமயத்துல அந்த டயப்பரை போட்டு விட்டாதான் குழந்தைங்க மோஷன் பாஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி யூரின் பாஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த டயப்பரை நீக்கினோம்னா, டயப்பர் போடாம அவங்கள பாஸ் பண்ண சொன்னோம்னா அவங்க போகாம அதை வித்ஹெல்ட் பண்ணிக்குவாங்க, அதை உள்ள இழுத்துக்குவாங்க. இதனாலேயே நிறைய குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் சொல்ற மோஷன் டைட் ஆகிற ப்ராப்ளம் வரலாம். ஏன்னா அவங்களுக்கு டயப்பர் போட்டு போட்டே பழகி மோஷன் போகிற ஃபீலிங் எப்போ வரும்னா, டயப்பர் போட்டாதான் பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகி டாய்லெட் போகணுங்கிற ஒரு ரிஃப்ளெக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ அப்போ அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டியை உணர்ந்திருப்பாங்க. ஸோ நாம இதெல்லாம் தான் பொதுவாக டயப்பர்னால வர சைட் எஃபெக்ட்ஸ். அது மட்டும் இல்லாம டயப்பர்ல இப்ப எல்லாம் நிறைய பேர் ரொம்ப கெமிக்கல் இது யூஸ் பண்றாங்க, கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்றாங்க. ஏன்னா லீக் ப்ரூஃபா இருக்கணும், நிறைய நேரம் தாங்கணும் அப்படிங்கறனால அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அதுல யூஸ் பண்றாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலி எத்திலின், பாலி யூரேத்தேன் பிளஸ் சில பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்றாங்க. ஏன்னா டாய்லெட் அதுங்க பெட்டரா அப்சர்வ் பண்றதுக்கு உதவும் அப்படிங்கறனால. அது மட்டும் இல்லாம டயப்பர் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஈஸிலி டிஸ்போசபிள் டயப்பர்ஸ், ஒரு டயப்பர் இயற்கையில டீகம்போஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது தெரியுங்களா, 450 வருடங்கள் ஆகுது. ஒரு சின்ன டயப்பர் மக்கி மண்ணோட மண்ணா போகிறதுக்கு 450 வருஷங்கள் ஆகுது. அது வரைக்கும் அது என்விரான்மெண்ட்ல ஒரு பெரிய பொல்யூட்டண்டாகவும் இருக்கும். ஸோ இதனால நாம கிளாத் டயப்பர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. சரி, கிளாத் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினமாகவும் இருக்கு, அதை யூஸ் பண்ணுறது அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்ட்டு அந்த நாட் போடுறது எல்லாம். பட் இப்போதைக்கு வர கிளாத் டயப்பர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட இந்த சிந்தட்டிக் டயப்பர்ஸ் மாதிரி வெல்க்ரோ பட்டன்னு எலாஸ்டிக்கு இந்த மாதிரியெல்லாம் வச்சு தான் வருது, நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் வர ஆரம்பிச்சிருக்கு. ப்ளஸ் கிளாத் டயப்பர்ஸ் ஒன்னே ஒரு சைட் எஃபெக்ட் இருக்கும், அவ்வளோ நல்ல சீல் கொடுக்காது, நல்ல அப்சர்ப்ஷன் கொடுக்காதுன்னு. பட் நல்ல சீல் கொடுக்காமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா அது கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கும், கொஞ்சம் காற்று உள்ளே போயிட்டு வரும்பொழுது ரேஷஸ் இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் காட்டனில் யூஸ் பண்ணுற கிளாத் டயப்பர்ஸ் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, தோலுக்கு எந்த வித ரேஷஸும் உருவாகாமல் பார்த்துக்கும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெர்மனியில் ஒரு பெரிய ரீசர்ச் நடந்திருக்கு, ஒரு ஆய்வு நடந்திருக்கு. அதாவது டிஸ்போசபிள் டயப்பர்ஸ், சிந்தட்டிக் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தாங்கன்னா, யூரின் ரீஜியனில் இருக்கிற டெம்பரேச்சரே கொஞ்சம் அதிகமாகிடுது அப்படிங்கிறாங்க. ஜெனிட்டல் டெம்பரேச்சர்னு சொல்கிறது சற்று அதிகமாக இருக்கு. ஆக்சுவலி பாய்ஸ்கெல்லாம் ஜெனிட்டல் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், உடலுடைய டெம்பரேச்சரை விட அந்த ஜெனிட்டல் ரீஜினுடைய டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும், அப்போ தான் அந்த டெஸ்டிஸ் ஃபங்க்ஷன் இன்னும் பெட்டராக இருக்கணும். அதனால தான் மேல் ஜெனிட்டல்ஸே கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும். ஸோ இந்த ஜெனிட்டல் டெம்பரேச்சர் சற்று அதிகமாகறனால ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா சில நேரங்களில் அதற்குண்டான கெடுதல்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதே கிளாத் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது கம்ப்ளீட் சீல் கொடுக்காததுனால டெம்பரேச்சர் கொஞ்சம் கூலாகவே மெயின்டைன் ஆகும், ஜெனிட்டல் ரீஜியனில் டெம்பரேச்சர் அதிகம் ஆகாது. சில நேரங்களில் சிந்தட்டிக் டயப்பர்ஸில் நாம் என்ன கவனிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளசன்ட் கலர் வரணும்,
பிளசன்ட் ஆர்டர் வரணும் அப்படிங்கிறனால டயாக்சின்ஸ். அது மட்டும் இல்லாமல் எந்த டயப்பருமே, கிளாத் டயப்பர்ஸும் சரி, சிந்தட்டிக் டயப்பர்ஸும் சரி, டிஸ்போசபிள் டயப்பர்ஸும் சரி, நாம் யூஸ் பண்ணும் பொழுது, நிறைய நேரங்கள் யூஸ் பண்ணும் பொழுது அந்த ஸ்கின்னுக்கு ஒரு பிஹெச் இருக்கும். இப்போ எல்லா பொருட்களுக்கும் பிஹெச்னு ஒன்று சொல்லுவாங்க, அசிடிக் பிஹெச், ஆல்கலைன் பிஹெச் அப்படின்ட்டுலாம், அதாவது அமிலத்தன்மை காரத்தன்மைன்னு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். அந்த மாதிரி தான் ஸ்கின்னுக்கு எப்பயுமே ஒரு மைல்டான அசிடிக் பிஹெச் இருக்கணும். பட் இந்த மாதிரி டயப்பர்ஸ் நிறைய யூஸ் பண்ணும் பொழுது, நிறைய நேரங்கள் ப்ரொலாங்டாக யூஸ் பண்ணும் பொழுது அந்த பிஹெச்சில் சில மாறுபாடுகள் ஏற்படுதுங்கிறதையும் ஆய்வில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிஹெச் மாறுபாடு இருக்கும் பொழுது ஈஸியாக நோயை தாக்குற பாக்டீரியாவும் ஃபங்கஸும் ஸ்கின்ல பாதிப்பு உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ டயப்பர் யூஸ் பண்ணி தான் ஆக வேண்டி இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நாம என்ன பண்ணலாம், என்ன பண்ணினா ஸ்கின்ல தொந்தரவு வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது டயப்பர் யூஸ் பண்ணும் பொழுது குறைஞ்சது 3 to 4 hours ஒரு முறையாவது டயப்பரை மாத்திர வேண்டி இருக்கும். ஆனால் உடனே மோஷன் போயிட்டாங்க அப்படின்னாலும் 3-4 மணி நேரம்லாம் வச்சிருக்க கூடாது. மோஷன் போன உடனேயே நாம டயப்பரை மாத்திர வேண்டியது தான். மோஷன் போகலைன்னா தான் 3 to 4 hours வரைக்கும் டயப்பர் யூஸ் பண்ணலாம். சரி, ஒருவேளை மோஷன் போயிட்டாங்கன்னா உடனே அதை என்ன பண்ணும், தண்ணீர் உங்களுக்கு அவைலபிளாக இருந்ததுன்னா தண்ணீரை வச்சு தான் அந்த மோஷன் டாய்லெட்டை கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் டயப்பர் யூஸ் பண்ணணும். அதுக்கு பதிலாக தண்ணீர் அவைலபிளாக இருந்தால் கூட டிஷ்யூ பேப்பர் வச்சு, சாஃப்ட் டிஷ்யூ வச்சு நம்ம துடைக்கக்கூடாது. சாஃப்ட் டிஷ்யூ யூஸ் பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும். தண்ணீரை வச்சு தான் அந்த ஸ்கின் ரீஜினை கழுவுறது பெட்டராக இருக்கும். அப்புறம் வெட் வைப்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கிளீன் பண்ணும்பொழுது நாம் ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக கிளீன் பண்ண வேண்டியிருக்கும் போட்டு உராஞ்சு ஹார்ஷாக ரப் பண்ணக்கூடாது. அப்படி ரப் பண்ணும் பொழுது அந்த ஃப்ரிக்ஷனுக்கே ஸ்கின்ல ப்ராப்ளம்ஸ் வந்துடும். குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு யூரின் டாய்லெட் வாஷ் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும்னா, மேலிருந்து கீழ்ப்பக்கமாக நம்ம தொடச்சி எடுக்கணும். ஒரு நல்ல காட்டன் கிளாத்தை தண்ணியில் நனைச்சிட்டு அதை என்ன பண்ணணும்னா, யூரின் போகிற ரீஜியன்லேருந்து 2 toilet போகிற ஆசன வாய் ரீஜன் வரைக்கும் மேலிருந்து கீழாக தொடச்சி விடணும். ஏன்னா சம்டைம்ஸு இப்படி ரிவர்ஸில் நம்ம துடைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, மோஷனில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா கிருமிகள் யூரின் ரீஜனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ யூரின் ரீஜன்லேருந்து 2 toilet ரீஜனுக்கு தொடச்சி எடுத்து கீழே போட்டுருங்க. சரிங்களா, ரொம்ப ஃபோர்ஸாக உறாஞ்சு ட்ரை கிளாத்தை வச்சு துடைக்கவே கூடாது. ட்ரை கிளாத்தை வச்சு நம்ம துடைக்கும் பொழுது ஸ்கின்னுடைய செல் கட்டமைப்பு இன்டெக்ரிட்டியில் மாறுபாடு வரும், ஈஸியாக ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அப்புறம் முக்கியமானது, சில நேரங்களில் நாம் டயப்பர் போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது அட்லீஸ்ட் கொஞ்சம் கேப் விடலாம், டயப்பர் இல்லாத கொஞ்சம் நேரங்களும் நம்ம விட்டு வைக்கலாம். அப்போது காற்று ஓட்டம் கொஞ்சம் சீராக இருக்கும். ஏற்கனவே எதா டயப்பர்னால ஏதாவது கெடுதல் நடந்தால் கூட அந்த டயப்பர் இல்லாத பீரியடில் ஸ்கின் அதையே சரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, இப்போது கிளாத் டயப்பர்ஸு, டிஸ்போசபிள் சிந்தட்டிக் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுடைய நன்மைகள் தீமைகள் பற்றியெல்லாம் நாம் பேசியாச்சு. குழந்தைக்கு ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் டாக்டரான அம்மா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைக்கு எந்த டயப்பர் யூஸ் பண்ணணும்ன்ட்டு. அப்புறம் டயப்பர் யூஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரி, நமது அடுத்த வீடியோக்களில் டயப்பர் ரேஷ் ஒருவேளை வந்துட்டால் அதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலும் இது போல பல ஆரோக்கிய குறிப்புகளை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மிக மிக முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ஜன்யா சைல்ட் குடும்பத்தில் இணைஞ்சிருவோம்.